அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் குயிக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் இம்பார்ட்டன்ட் நியூஸை வந்து பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃபிஃப்டி மார்க்கெட் வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது நூற்றி நாற்பத்தேழு புள்ளிகள் வந்து ஏறி முடிஞ்சிருக்கு நாட்டில் மழை இல்லைன்னு சொல்கிறாங்க லாக்டவுனு ஸோ பல பேர்த்துக்கு வந்து வேலை இல்லை ஆனால் நிஃப்டி மட்டும் இன்றைக்கி நூற்றி நாற்பத்தேழு புள்ளிகள் வந்து ஏறி இருக்குது ஸோ ஒரு சைடு காசு இல்லைன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் காசு வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால தான் நிஃப்டி இன்னைக்கு ஏற்றி விட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆட்டோ சேல்ஸ் வந்து அகெயின் வந்து செகண்ட் லாக்டவுனில் இருக்கனால டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க லாக்டவுன் எல்லாருமே வந்து ஐடியில் இருக்கவங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க பொதுவாக வந்து இந்த காரு பைக்கெல்லாம் வந்து வாங்குறவங்க வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக வீட்டில் தான் இருக்காங்க மிச்சவங்க யாருமே வந்துட்டு பெரிய அளவில் போயிட்டு வீட்டில் சூத்துக்கே வந்து கஷ்டமாக இருக்கும்போது இஎம்ஐலாம் போட்டு பைக்கு காராக வாங்க போகிறாங்க கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தள்ளி வச்சிருங்க ஏன்னா வந்து இந்த ஸ்டாக்லாம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இந்த ஸ்டாக் பக்கமே போகாதீங்க இந்த கொரோனா அப்படிங்கிற ஒன்று போகிற வர இந்தியன் ஜிடிபி கான்ட்ராக்ட் செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ கவர்மெண்ட் எஸ்டிமேட் பண்ணதை விட ஃபோர்காஸ்ட் பண்ணதை விட வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து நியூஸில் இருக்குது அலைடு டிஜிட்டல் சர்வீசஸ் ஹனிவெல் ஆட்டோமேஷன் நாராயணா ஹிருதலாயா ஏசியன் கிராண்டோ இண்டியா நஹார் இண்டஸ்ட்ரியல் ரூபேன் கம்பெனி ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து நியூஸில் இருக்குது இந்த ஸ்டாக்லாம் ஹனிவெல்லில் தவிர வேறு எந்த ஸ்டாக்லேயுமே நான் வந்து ட்ரேட் பண்ணது கிடையாது மற்ற எந்த ஸ்டாக்கையும் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டாக்கை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நாளைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க என்னென்ன ஸ்டாக் வந்து நியூஸில் இருக்கு நெக்ஸ்ட் டிவிஸ் லெபாரிட்டிஸோட குவார்ட்டர் ஃபோர் ரிசல்ட் வந்து வந்திருக்கு இதை பை பண்ணலாமா செல் பண்ணலாமா இல்லை ஹோல்ட் பண்ணலாமா என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் வந்து போட்டிருந்தாங்க அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸோ என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ கோல்டு மேன் சாச்சிஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வாங்கி வச்சுக்கோங்க பாப்போ மோத்திலால் அஸ்வல் அவரும் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனியும் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஷேர் அவங்களும் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி எண்ணூற்றி பத்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க என்னப்பா எல்லாருமே வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் பை பண்ணணும் அப்படின்னா ஏன்னா வந்த எல்லாமே வந்து பை ரேட்டிங் பாசிட்டிவில் இருக்குது ஸோ அதனால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடா பை பண்ணலாமா செல் பண்ணலாமா இல்லை ஹோல்ட் பண்ணலாமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஜேபி மார்கன் இந்த பன் இந்த பேங்க் ஆஃப் பரோடா ஒரு ஷேர் ப்ரைஸ் எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் கரண்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் எண்பது வந்து நூற்றி பத்துக்கு டார்கெட் கொடுத்துருக்காரு அதுவும் ரேட்டிங் வந்து ஓவர் வெயிட் கொடுத்துட்டு ஸோ நூற்றி பத்து எல்லாம் போகுமா இல்லையான்னு தெரியலை ஏன்னா ரிசல்ட்டு வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக வரலை ஸோ நூற்றி பத்தா டார்கெட்டாக வச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் க்ரெடிட் சுசி ஸோ இவங்க வந்து எழுவத்தஞ்சா டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க நியூட்ரல் ஸோ கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு மார்கன் ஸ்டான்லி நூற டார்கெட்டாக வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நூற டார்கெட் அப்படின்னா ஒரு மூணு நாலு மாதம் இல்லைனா வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகும் பார்க்கலாம் ஓகே அதுக்கப்புறம் கிளாஸாக சிஎல்எஸ்ஏ ஸோ பைட்டு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டார்கெட் நூற்றி முப்பதாக கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பது வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பார்க்கலாம் பொறுத்திருந்தே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்